ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெய்லரிங் டிப்ஸ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், ஃப்ரெஞ்ச் கர்வ். என்னடா கர்வா இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்குக்கு நம்ம கர்வ் போடுறதுக்கு கையிலேயே வந்து கர்வ் வரைய வரல, எனக்கு டயக்ராமே வராது அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து கர்வ்ஸ், நெக்கோட கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வ் இதுல இருந்து வரைஞ்சிக்கலாம், ஸ்லீவோட கர்வ்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணி நீங்க வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நெக்கோட கர்வ் வந்து எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ நெக்கோட கர்வுக்கு வந்து நெக்கோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கேலை எப்படி பிளேஸ் பண்ணணும், எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல கர்வ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் நெக்குக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னோட நெக் விட்த் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன், நெக்கோட டீப் வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த கர்வை நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி எப்படி வேணாலும் வைக்கலாம். பட் இதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜர் படி நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டாக வரும். அது என்னன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் பாருங்க, 5 இன்ச்சஸ் இருக்கா? ஸோ இந்த 5 இன்ச்சஸ் அப்படியே எடுக்காம இதுல வந்து 5 இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த இன்ச் டேப்ப நான் அப்படியே ஹாஃபா மடிக்கிறேன். ஸோ எனக்கு 2.5 இன்ச் வருமா? அப்போ இந்த 2.5 இன்ச் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல பாருங்க, நெக்கோட விட்டு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 இன்ச்சையும் ஹாஃபாக மடிச்சிருங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி கர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நெக்கு கர்வ் வந்து சூப்பராக ஃபார்ம் ஆகும், நல்ல ரவுண்டாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு இந்த மிட் பாயிண்ட்டையும் என்னோட ஃப்ரெஞ்ச் கர்வ் டச்சே பண்ணல இல்லையா, அப்போது இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை வந்து அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் திருப்பிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருந்து நான் இப்போ வைக்கிறேன், எனக்கு இப்பயும் டச் ஆகலை. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி மூவ் பண்ணுங்க. இப்போ மூவ் பண்ணும்போது எனக்கு டச் ஆகுதா? மேலே உள்ள பாயிண்ட்டும் டச் ஆகுது, கீழே உள்ள பாயிண்ட்டும் டச் ஆகுது. ஸோ இதை வந்து இன்னும் நீங்கள் நல்லா கர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். நல்லா ப்ராடாக யூ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்படி வந்து கர்வ் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்ட் யூ கர்வ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான டூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல் ஸ்கேலு, பேண்ட்டு கர்வ் ஸ்கேலு, ஃப்ரெஞ்ச் கர்வ், ஃப்ரெஞ்ச் கர்வ்லேயே இதுலேயே வந்து நிறைய செட் ஐட்டம்ஸ், நிறைய சின்ன சின்ன ஸ்கேலாக நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க, பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வாங்குறது மேட்டர் இல்லை, அதை எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் பிகினர், நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் நிறைய வாங்கிக்கோங்க, உங்கள் வேலையை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணும். ஆனால் இந்த டூல்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட இதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஷன் டிசைனிங், ஆரி எம்ப்ராய்டரி, சாரி குச்சோ, சாரி ப்ரீ ப்ளீட்டிங், இந்த மாதிரி 4 கிளாஸஸும் நம்மகிட்ட ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் இருக்குது, அதுவும் டைரக்ட் கிளாஸஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸோட சிலபஸ், ஃபீஸு, என்ன டியூரேஷன், எல்லா டீட்டெயிலும் வாட்ஸ்அப் பண்ணுறேன், அது பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.